ஸ்டண்ட் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டாரஸ்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர், ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது. ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கார். ஸோ அது விஷயமா இன்றைக்கி நைட்டு நான் யூஎஸ் கிளம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி சந்திச்சு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன். அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியிலோட லாங்குவேஜுக்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம். அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணலை, ரீசன் இல்லைனா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி. பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ், அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜான் விக் 4னு ஒருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு, அந்த படம், மிஷன் இம்பாசிபிள், அப்புறம் நம்ம இன்னொரு 2 படங்கள், மிகப்பெரிய படங்கள், விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலக தரமான ஒரு படம். ஸோ அந்த உலக தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆகிருக்கு, அந்த நாமினேட் ஆகிருக்கு. ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இப்போ மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம், அது பகிர்ந்துக்கலாம்னு இருக்கலாம். ஜவான் பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த ஃபைட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்களா? ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மர்சல் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த இந்தியன் 2 எப்படி போயிட்டு இருக்கு? உங்க நரேஷன்ல போயிட்டு இருக்குது எப்படி இருக்கு? ஓ சார், நரேஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் படம் முழுக்க மாசத்துக்கு முடிஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க சண்டையை பேஸ் பண்ணாத சண்டைகள் சண்டைகள் சார். இந்த அவார்ட் சொன்னீங்களா, எத்தனை கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? அரௌண்ட் தி வேர்ல்ட். எத்தனை அவார்ட் வந்துருக்கும்? இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்னு ஸ்டண்ட்ல உள்ள பல கேட்டகரி இருக்கு. நம்ம பல படம் பார்த்துருக்கோம், ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும், ஹை ஜம்ப் ஃபைட்டாக இருக்கும், கார் கிராஷ் இருக்கும், பைக்காக இருக்கும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும், வாட்டர் ஜம்ப் ஆகும், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது உலக. ஸோ அதனால நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க, எப்படி நம்ம நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? இல்லை அதை அப்படி நான் பார்க்கல. இது ஒரு எனக்கு தெரிஞ்சதுன்னா அது தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது 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 தரவரிசை நம்மளும் இருக்கும், 4-5 படத்தில் ஒன்றா இருக்கும்ன்றது நமக்கு வந்து நான் பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ அது கிடச்சதுனா இது அவ்வளோ முடிஞ்சது எல்லாவோட பிளெஸிங்ஸில் கிடச்சிருந்தா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குற ஆள் நம்ம தான். இப்போ வந்து கம்பீட் உலக லெவலில் நம்ம கம்பீட் பண்ணுறோன்ற ஒரு இது, ஆனால் அதேமாரி உலக லெவலில் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா அந்த லெவலுக்கு நமக்கும் இந்த லெவல்லேருந்து இவ்வளோ லெவல் கம்மி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி லெவலில் இருக்கும்போது வேர்ல்டு லெவலுக்கு சேஃப்டி என்ன பண்ண வேண்டியது? பண்ண வேண்டியது ரெண்டாவது ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு 32 அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எப்போவும் ஃபைட்டர் தான், 5 இருந்தார். ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம், நான் ட்ராவல் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இப்படி கிடையாது, நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். டெக்னிக்கலி நமக்கு நிறையா இடையப்பட்ச சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும். அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு அப்படின்னு சொல்ல தெரியல, ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு. நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டாக ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம், ஒரு க்ரோத்தில் தான் போயிட்டு இருக்கோம். பண்ணும்போது கிடைக்காத ஹிந்தி படம் பண்ணும்போது கிடைக்கிறேன் படமாக பார்க்கல, ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்கலாம், எல்லாமே இங்கே இருக்கு. நான் அந்த வருஷம் தான் பார்க்குறேன். அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லி நம்ம ஒரு தமிழர், இப்போ நம்மளும் நானும் ஒரு தமிழ், விஷ்ணு கேமரன் தமிழ், ஆதித்யா புத்ராஜ் தமிழ், எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இந்தி படம் தமிழ் படமாக பிரித்து பார்க்குறது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு, இந்தியாவில் வாங்குற முதல் ஆயிருக்கு சார். ஒரு சில படங்கள் ஆயிருக்கு, கேட்டகரி மென்ஷன் பண்ண விரும்புவது கேட்டகரிஸ் என்னென்னா இந்தியன் ஃபிலிமாக பார்க்குறது, ரீஜனல் ஃபிலிமாக தான் திருச்சி வரைக்கும் பார்த்துக்கிறது.
அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அதனாலதான் இன்னொரு இந்த விருதை பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அது அப்படியே விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் எங்க ஈவென்ட்ல ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விருது எங்க வாழ்க்கைக்கு, எங்களோட ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம். இந்த விருது கொடுக்கறது எந்த ஆர்கனைசேஷன் சார்? சார் இது டாலஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குறது. அவங்க வந்து யூஎஸ் எல்எல் இருக்காங்க. என்ன நேம் புது என்ன பேர்ல இந்த விருது வந்து குரூப்ல வந்து மெசேஜை கன்வே பண்ணாங்க. எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் மோஸ்ட்லாம் பண்ணாங்க. எல்லாம் வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் யாராவது பண்ணாங்களா? கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்துல வந்து மீட் பண்ணவும் சொன்னாங்க. வேற யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கிறேன். ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார் சொன்னேன். எஸ்ஆர்கே சைட்ல அவ்வளோ சொல்லுவேன். இல்லை அட்லி ஷாருக்கு அந்த மாதிரி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணாரு. அப்புறம் வருண் தான் படம் பண்ணிட்டு இருக்கோம். ஷாஹித் கபூர் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க தான். நம்ம ஷாஹித் பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது, சொல்லிட்டு இருக்க முடியாது. கிடைச்சதுன்னா அதோட கொண்டாந்து மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கும். பகிர்ந்துக்கலாம் நடிப்பு பயிற்சிக்காக கல்லூரிகள் இருக்கு. நடிப்பு பயிற்சிக்காக, மேக்கப்புக்காக, காஸ்டியூமுக்காக ஸ்டண்ட் பயிற்சிக்கென்ட்டு வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டபோது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வெளியே தெரியுறீங்க மாஸ்டருங்கிறதுனால, நீங்கள் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களாக தான் போராடணும். ஏன்னா அவங்க உங்கள் உதவியாளருங்கிறதுனால ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா? அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து நடிப்புக்கு, ஒலிப்பதிவுக்கு, டைரக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டண்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை ஒரு கல்லூரி வேணும்ட்டு நீங்கள் ஏதாவது அரசு கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க? இல்லை சார், நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நம்ம இருக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பல பேர் தங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் பீரியட் வந்து அவங்களோட ராயபுரத்தில் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸாக நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி எனக்குலாம் மூக்கன் மாஸ்டர் அவர் வந்து பழைய டீச்சர்ஸ் படம் பழைய படம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற ஒரு நல்ல கேள்வி அது. ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆலோசனை வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃபியூச்சரில் நடக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அது நீங்கள் கோரிக்கை வைக்கலன்னு சொல்லுவாங்க. கோரிக்கை இது இல்லை சார், இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதால எங்களோட கம்ஃபர்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சரி. நீங்கள் தான் விரும்பி போய் செய்கிறதுனால அதனால் அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்குது. அதனால் நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அது இன்னும் பல வருஷமாக அந்த டாப் போயிட்டு தான் சார். இல்லை அது ஒரு சரியான ஒரு இருந்தாலும் அது வந்து ஒர்க்கு தானே. அது ஒர்க்கு தான். அது ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வு வந்து கிடைக்காம தான் இருக்குது. ஒரு சீரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் உங்களோட கணக்கு காமெடிகள் வந்து போயிட்டு இந்த மாதிரி உங்களால் தென் வார் டூ ரித்திக் ரோஷன் அந்த ஜூனியர் ஐடியா
ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் தான் தேவாட படம் ஃபர்தராக டாப் போயிட்டு இருக்கு. என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு, அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன். ஸோ இதுதான் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது, ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ்க் போடுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியோட ஸ்டண்ட் காட்சிகள் தான். அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு ஹீரோவும் வில்லனும் மோதிக்கும் போது வந்துட்டு சுற்றி 1000 பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து இயக்குனர் சொல்கிறாரா இல்லை நீங்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா ஹீரோ மட்டுமே தான் அடிப்பார், எல்லாரும் இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அந்த கேள்வியை வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை பில்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சாதான் வந்துட்டு ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்னு எல்லாமே டிசைட் பண்றது இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்றது மேக்சிமம் டைரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்துதான் இருக்கும். தனிப்பட்ட முறையில ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் ஒரு ஆட்கள் இருக்கணும் இருந்தாகணும். அதுல எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. சேனாபதி ஸோ அது இல்லாமல் நீங்கள் சந்தோஷம் மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. சந்தோஷம் பொறுத்த சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்காது. நானும் எதிர்பார்க்கணும். சேனாபதியை பொறுத்தவரைக்கும் வடமக்களை வந்த ஸ்பெஷாலிட்டியை காமிச்சு அந்த மாதிரியான அது சார்ந்த ஒரு தான் டைம் மாதிரி முன்னாடிலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட மேட்ச் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இந்த பேர் தான் வந்தோடனே ஹீரோவோ ஹீரோட காலத்தை வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைனா பழி வாங்குவாங்க அப்படின்னா பேச்சு வைக்க முடியும். இப்பயும் அதெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி அப்படி எந்த காலத்துலையும் நான் கேள்விப்படுறேன் தொழில தொழிலாக தான் பார்க்குறேன். எல்லா உயிரும் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அந்த சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ முக்கியம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அனித்தரமாக நம்புகிறேன். நான் இங்கே பகிரங்கமாக சொல்லிக்கவும் இந்த விருதுக்கு வந்து எல்லாம் பணமுடிப்பு இருப்பாங்க. இதுவே வந்து மனத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். மாஸ்டர் அந்த விருது கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது யாரால நாமினேஷன் செலக்ட் வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா இது வரைக்கும் சார் நம்ம உலக தரத்தில் போயிருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு யாரெல்லாம் முன்னாடி விஷயம் நடந்திருக்கு எல்லாம் தமிழர்கள் மூலமா நடந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நடக்குது எந்த இடத்துல 11th பேஸ் நீ போறீங்களா மாஸ்டர்? உங்களுக்கு அவார்டு கிடைச்சிச்சு ஓகே சந்தோஷமா வச்சு சொல்ற வார்த்தைக்கு அங்க போய் தமிழ்ல பேசுனா இங்கிலீஷ்ல பேசுவீங்க புரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.